வணக்கங்க, வெல்கம் பேக் டு ரேவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா சப்பாத்தி, நான், பரோட்டா, வெஜிடபிள் ரைஸ், புலாவ் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு அரை கப் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது நம்ம வெண்ணெயில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே வானிலையே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அரைச்ச வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம வானல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காய பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு ரெண்டு தக்காளி, நாலு முந்திரி பருப்பு சேர்த்திட்டு தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அது அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்த போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்திக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்திட்டு நல்லா மசாலாவில் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாங்க. மசாலாவில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கியிருக்கிறோம். தண்ணி கம்மியாக சேர்த்துனா போதும். தண்ணி சேர்த்திட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கொதித்து இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவியும் பன்னீரும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மெத்தி கையிலேயே க்ரஷ் பண்ணி நான் சேர்த்திக்கிறேன். கஸ்தூரி மெத்தி இல்லாதவங்க கொத்தமல்லி தழை கூட சேர்த்திக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, நான், பரோட்டாவோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.